காங்கிரஸ் இவர்கள் கையிலே சிக்கிக்கொண்டது. காங்கிரஸை வளர்த்து மூன்றாவது கட்சியாக ஆக்குவது எளிது. நீங்களும் தலைக்கு 500 ரூபாய் கொடுத்து பல்லடத்து கூட்டம் தேவைகள் எல்லாம் வந்து கூலிக்கு ஆள் பிடிக்கிற கூட்டம். நான் வெகு காலமாக ஒன்று சொல்லுகிறேன், அதை கருணாநிதி இருந்தால் புரிந்து கொண்டிருப்பார், ஸ்டாலினுக்கு அதை புரிந்து கொள்கிற ஆற்றல் கிடையாது. அவன் நம்முடைய மதத்தை சேர்ந்தவன் இல்லை என்றால் அவன் எப்படி நம்மை சூத்திரனாக்கும்? நான் கேட்கிறேன், இந்த சனாதன தர்மத்தை பற்றியெல்லாம் நான் பேச வேண்டிய அவசியமே கிடையாது. அது அவன் கடைபிடிக்கிற தர்மத்தை அவன் ஆராய்ச்சி செய்து கொள்ளணும். இந்தியாவில் பிறந்த சிந்து சமவெளி நாகரிகத்தை ஒட்டிய மதங்களும் எல்லாமே தனித்தன்மை வாய்ந்தவை தான். நான் 5 புத்தகங்களை மிகச்சிறந்த புத்தகங்கள் என்று தேர்வு செய்து கொள்வேன் என்றால் அது 2 மகாபாரதம் ராமாயணம். சென்னையிலே திருவல்லிக்கேணியிலே அக்ரகாரத்தை அகற்றினால் அவர்கள் போய் நியூயார்க்கிலே அக்ரகாரத்தை உண்டாக்கி விடுவார்கள். காங்கிரஸ் என்ன செய்கிறது? கார்கே போட்டால் பிறகு இந்தியாவின் தலித் ஓட்டுக்களெல்லாம் விழுகாது. பிளாக் அண்ட் ஒயிட் யூடியூப் சேனலின் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் தமிழக தன்னுரிமை கழகத்தின் தலைவரும் தமிழ்நாட்டின் ஆகச்சிறந்த ஆளுமையான திரு பழக்கருப்பை அவர்களை வரவேற்கிறேன். வணக்கம் சார். இப்போது தமிழ்நாட்டினுடைய 3 அணிகளாக பிரிந்திருக்கிறது, சீமானுடைய சேர்த்தா 4. இந்த 3 அணியில் பாஜக 2வது இடத்தை பெற்றுவிடும் என்று சில ஆங்கில சேனல்கள் வெளியிட்டன. சமீபத்தில் ஒரு தமிழ் செய்தி சேனல் வெளியிட்டது 18.41% வாக்கு வங்கியை பெற்றுவிடும் என்று சொல்கிறார்கள். உண்மையிலே தமிழ்நாட்டில் திமுக அதிமுக என்று மாறி மாறி தான் ஆட்சி அமைத்திருக்கிறது. வாக்கு வங்கியும் அவர்களுக்கு தான் சாதகமாக இருக்கிறது. 3வது இடத்தை பாஜக பெற்றுவிடும் என்று நிலையை போய் அதிமுகவை முந்தி பாஜக வந்துவிடும் 18.41% என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறதா? இல்லை இல்லை, எனக்கு அப்படி தோன்றவில்லை. இன்றைக்கும் கேடர் ஸ்ட்ரென்த், அந்த ஓட் பேங்க் வேலாம் இன்னமும் வலிமையாக அதிமுகவுக்கு தான் இருப்பதாக நான் நினைக்கின்றேன். ரெண்டு பேரும் ஊழல் என்பது வேறு. நான் இவருடைய ஊழலை ஒரு முறை வேற்றுமைப்படுத்தி காட்டினேன். என்னடா தோடு போட்டிருக்க கலெக்டரா நாயே என்று சொல்லி மிரட்டி தோட்டை கழட்டி வாங்கி கொண்டு போய்விடுவான் அதிமுக காரன். இந்த கேள்வியெல்லாம் திமுகவுக்கு கிடையாது, அவன் காதோடு அறுத்து கொண்டு போய்விடுவாங்க. இதுதான் ரெண்டு பேருக்கும் உள்ள வேறுபாடு. என்றாலும் இந்த வகையான ஆட்சி முறை ஒழிய வேண்டும், இந்த ரெண்டு கட்சிகளுமே அகற்றப்பட வேண்டும் என்பது வேறு. ஆனால் கொஞ்சம் வாங்கி கிங்கி விட்டோமே என்று கொஞ்சம் அஞ்சுமானவன், அவன் எதுவும் அஞ்சமான். அதற்கட்டும் வேறுபாடுகள், அதிமுக இடத்தை பிஜேபி பிடிப்பது என்பது எளிதில்லை. ஏன் எளிதில்லை என்றால் இந்த மண் 3வது கட்சிக்காக காத்திருக்கிறது. 3வது கட்சியாக காங்கிரஸ் வந்திருக்க வேண்டும். நீ பாருங்கள், இந்த இவரை கொண்டு வந்து போட்டிருக்கிறார்கள், கேட்டால் தலித்தை போட்டோம் என்று சொல்கிறார்கள். இதெல்லாம் என்ன பேச்சு? 50 ஆண்டுகள் ஆகிவிட்டது. காமராஜரை போன்ற மிகச்சிறந்த மனிதன் இந்த நாட்டை உங்களிடம் விட்டுவிட்டு போனான். காங்கிரஸுக்கு பெரிய செல்வாக்கை வைத்து விட்டு போனான் அந்த மனிதன். அதிலிருந்து இன்றைக்கு வரையில் இந்த பானா சிதம்பரம், இந்த திருநாவுக்கரசு, இந்த அழகிரி, இந்த செல்வ பிறந்த, இவர்கள் யாரும் அந்த கட்சியை வளர்ப்பதில்லை. 10 பேர் நாம் எம்பி ஆகி மேலே போய் மந்திரி ஆகிவிட வேண்டும். மற்ற இடங்களில் காங்கிரஸ் வெற்றி பெற்று வருவதில் நாம் போய் இது குடிக்க வேண்டுமே தவிர, நாம் இந்த கட்சியை இங்கிருந்து வளர்ப்பது என்பது எளிதானதில்லை. ஏனென்றால் பல சமயம் இவர்கள் தோற்க நேரிடும், இவர்கள் மந்திரியாக ஆக முடியாது. தோற்றால் அந்த கட்சியை வளர்ப்பதற்கு 20 ஆண்டுகள் தேவைப்பட்டால் 20 ஆண்டுகளும் தரையில் நின்று தான் வேலை பார்க்க வேண்டும். ஆனால் இவர்களுக்கு உடனடியாக மந்திரியாக வேண்டும். அப்புறம் 100 நாள் சிறைக்கு போய்விட்டு வருகிறீர்கள், உங்களுக்கெல்லாம் வெட்கமும் இல்லை ஒன்றும் இல்லை. டெல்லி சிறைச்சாலைக்கு பானா சிதம்பரம் போய்விட்டு வந்தார், பெரிய பணக்காரராக பிறந்தவர். ஆகவே எவனுக்கும் எந்த மானவக்கமும் இல்லை. காங்கிரஸ் இவர்கள் கையிலே சிக்கிக்கொண்டது. காங்கிரஸை வளர்த்து 3வது கட்சியாக ஆக்குவது எளிது. ஒரு முறை மூப்பனார் முயன்றார், சரியாக வரவில்லை, அவசரப்பட்டு விட்டார். மறுபடியும் கூட்டணிக்கு போய் மறுபடியும் இவர்கள் ஒன்று. ஆகவே காங்கிரஸ் செய்ய வேண்டிய முயற்சியை செய்ய தவறிய காரணத்தினாலே, 50 ஆண்டுகளாக காங்கிரஸை வளர்க்க தவறிய காரணத்தினாலே இதை ஒழுங்காக பிஜேபி செய்கிறது. ஒரு ஆல்டர்னேட்டிவ் பார்ட்டியாக ரெண்டு பேரும் அகற்றப்பட வேண்டும் என்று மக்கள் விரும்புகிறார்கள். அப்போ ஒரு மாற்று அணியாக தன்னை அந்த இடத்தில் வைத்து கொள்ள முயல்கிறது என்பது அரசியல் அறிவு அந்த கட்சிக்கு இருக்கிறது என்பதை காட்டுகிறது. அது ஒன்று பிழையானது இல்லை. ஆனால் இந்த மண்ணில் கோதுமை விளையாது, அந்த மண்ணில் அரிசி விளையாது. நான் சொல்கிறேன், இந்த மண்ணில் கோதுமை விளையாது, இந்த மண் வேறு வகையான மண். அதுபோல் நம்முடைய பண்பாடு இலக்கியம் மற்றவற்றுக்கு இவர்கள் பொருந்தி வர மாட்டார்கள். இவர்கள் ஒரு வெறுப்பு அரசியலை வளர்க்குற ஹேட்ரட் பாலிடிக்ஸ். ஆகவே அது இல்லை. ஆனால் எல்லா தவறுகளுக்கும் இடையே இது ஊட்டப்படுகின்ற கருத்து தான், புகுத்தப்படுகின்ற கருத்து தான். பத்திரிகைக்காரர்களே தங்களுடைய கையில் வைத்து கொண்டு இது போன்ற கருத்துக்களை எல்லாரும் ஏற்படுத்துவது என்பது இயல்பு தான். ஆக கட்சிகள்
பிஜேபியோடு சேர்ந்து நாசமாகி போய்விட்டோம் என்று தான் அந்த கட்சி வெளியே போனது. இதை காலாகாலத்தில் செய்து தொலைத்திருந்தால் அந்த கட்சி போன சட்டமன்ற தேர்தலிலேயே வென்றிருக்கும், மறுபடியும் எடப்பாடி ஆட்சிக்கு வந்திருப்பார். பிஜேபி வெறுப்பில் நான் 12% சிறுபான்மை வாக்கு வங்கி என்பது 4 கட்சியை கூட்டணி சேர்த்துக் கொள்வது போல, எல்லாம் 2% தானே வைத்திருக்கிறான், எல்லாரும் 2 விழுக்காடு வைத்திருக்கிற 4 கட்சியை சேர்த்துக் கொள்வது ஒன்று தான் இந்த சிறுபான்மை இனத்தை பகித்துக் கொள்வது ஒன்று. ஆகவே இந்த சிறுபான்மை இனத்தின் வாக்குகளை இழந்து விட்டோம் என்று சொல்லி மலைக்கள்ளன் காலத்திலிருந்து எம்ஜிஆர் மீது பற்றுள்ள முஸ்லீம்களை நாம் ஒதுக்கி வைத்து விட்டோம் என்று கருதி அவர்கள் அந்த பிழையிலிருந்து விடுபட நினைக்கிறார்கள். அதனாலே இப்பொழுது இந்த சட்டம் கூடுதலாக கேட்கிறது. இவர்களிடம் ஆட்சி இருக்கிறது. மத்திய அரசாங்கம் இல்லாமல் பிஜேபி இவ்வளவு காலமும் அது இருக்கிடம் தெரியாமல் இருந்தது. மத்திய அரசாங்கம் வந்தவுடன் அம்பானி பணம் வருகிறது, அதானி பணம் வருகிறது, இங்கே உள்ள முதலாளிகளை எல்லாம் மிரட்டி நீங்கள் பணம் வாங்குகிறீர்கள், நீங்களும் தலைக்கு 500 ரூபாய் கொடுத்து பல்ல இடத்தில் கூட்டம் சேர்க்கிறீர்கள். சேலத்தில் திமுக சேர்த்த பாணியும், மதுரையில் அதிமுக சேர்த்த பாணியும், பல்லடத்தில் பிஜேபி சேர்க்கிற பாணியும் வேறுபட்டவை அல்ல. எல்லாம் வந்து கூலிக்கு ஆள் பிடிக்கிற கூட்டம், ஒருத்தனும் வாலண்டியர்ஸ் இல்லை, எல்லாரும் தேர் ஆல் பெய்டு ஒர்க்கர்ஸ். ஆகவே இந்த முறையில் பிஜேபி வருவதற்கான எதிர்நிலை என்ன என்றால் காங்கிரஸுக்கு உள்ள ஒரு பெரிய சார்பு, அது வந்து எந்த ஒரு ஜாதி மதத்தையும் பற்றி இருக்காது. ஆரம்பத்தில் இருந்தே இவர்கள் அந்த குறைபாடு உடையவர்கள். ஆகவே இவர்கள் வெல்ல முடியாது என்று தான் நினைக்கிறேன். இவனோடு சேர்ந்தால் வெல்ல முடியாது என்று அவன் அத்துக்கொண்டு போயிருக்கிறான், பிறகு இவன் வந்து விடுவானான். பாஜக சித்தாந்தம் எப்படியோ தமிழ்நாட்டில் ஊடுருவி வருகிறது, கொஞ்சம் வாக்கு சதவீதம் கூடியிருக்கும் என்று நீங்களும் நம்புகிறீர்கள். ஆமாம். ஆனால் ஒரு கொங்கு மண்டலத்தில், மேற்கு மண்டலத்தில் வள்ளி கும்மி என்ற ஒரு ஆட்டம் இருக்கிறது. அந்த சமுதாய மக்கள், ஒரு குறிப்பிட்ட சமுதாய மக்கள் வள்ளி கும்மி என்று ஒரு ஆட்டத்தை விரிவுபடுத்தி வருகிறார்கள். இவர்கள் வந்து அயோத்திக்கு போகும்போது ரயில் நிலையத்தில் இறங்கி வள்ளி கும்மி ஆடி ராமரின் புகழ் பாடுகிறார்கள் என்ற அளவுக்கு அந்த பாஜக சித்தாந்தம் தமிழ்நாட்டில் ஊடுருவிருக்கு. அந்த அளவுக்கு இந்த சித்தாந்தம் ஊடுருவிருப்பதால் ஒருவேளை இந்த வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்க வாய்ப்பு இருக்கிறதா? நான் ஒன்று சொல்கிறேன், வள்ளி கும்மி அடிப்பார்கள், மற்ற கும்மி அடிப்பார்கள், எல்லாம் செய்வார்கள் இவர்கள். இதையெல்லாம் செய்வதன் மூலம் மதத்தின் பெயரால் அவர்களுடைய உணர்ச்சியை தூண்டிவிட்டு நானும் நீயும் ஒன்று என்ற எண்ணத்தை உண்டாக்குவது தான் அவர்களுடைய நோக்கம். நான் வெகு காலமாக ஒன்று சொல்லுகிறேன், அதை கருணாநிதி இருந்தால் புரிந்து கொண்டிருப்பார், ஸ்டாலினுக்கு அதை புரிந்து கொள்ளுகிற ஆற்றல் கிடையாது. ஆகவே 10 ஆண்டுகளுக்கு முன்னால் சொன்னேன், நாம் இந்துக்கள் இல்லை என்பதை முதலில் சொல்லுங்கள். நாம் சைவர்கள், நாம் வைணவர்கள், நாம் குலதெய்வ வழிபாட்டினர், நம்முடைய சமயம் வேறு, நம்முடைய தமிழ் சமயங்கள் இவைதான். கிறிஸ்துவம், இஸ்லாம், பௌத்தம் எல்லாவற்றையும் நாம் ஏற்றுக்கொள்வோம், ஆனாலும் இந்த மண்ணில் முளைத்த சமயங்கள் இவைதான். ஆகவே நீ அறநிலையத்துறையை இந்து சமய அறநிலையத்துறை என்ற பெயரை தூக்கி எறிந்துவிட்டு ஆட்சிக்கு வருகின்ற போது 10 ஆண்டுகளுக்கு முன்பு சொன்னேன், தமிழ் சமயங்கள் அறநிலையத்துறை என்று வை. அப்படி வைப்பதன் மூலம் நாம் இந்துக்கள் இல்லை என்ற கருத்தை மக்களிடம் நிலைநாட்டி விட்டாலே பிஜேபி வேறுன்ற முடியாது. அவன் மதம் வேத மதம், நான் சொல்கிறேன், அவன் மதம் வேத மதம். வேதம் குறைவானது என்பது என்னுடைய கருத்தல்ல, கீதை குறைவானது என்பது என்னுடைய கருத்தல்ல. இவர்கள் கருத்து வேறு, உபநிடதங்கள் ஒவ்வொற்ற செய்திகளை சொல்லுகின்ற நூல்கள் தான், அதில் குறைபாடுடைய மனு தர்மம் போன்றவையும் உண்டு. கீதையினுடைய ஒரு பகுதி வர்ணாசிரம தர்மத்தை பேசுகிறது என்பது ஒன்று. அவன் நம்முடைய மதத்தை சேர்ந்தவன் இல்லை என்றால் அவன் எப்படி நம்மை சூத்திரனாக்குவான்? நான் கேட்கிறேன், நீ நானும் ஒன்று என்றால் நீ எனக்கு கீழே என்று சொல்லுவான். நீ வேறு நான் வேறு என்று சொன்னால் உனக்கு கீழே நான் இருக்கவும் போவதில்லை, நீ சூத்திரனாக உன்னுடைய ஜாதிக்குள் தான் ஆக்கிக் கொள்ள வேண்டும். பிராமணனுக்குரிய மதம் அது, வேத மதம். அதை போய் நீ எதுக்காக குறைவாக பேசுகிறாய்? நீ உன்னுடைய மதத்தை கடைப்பிடி, இஸ்லாமியன் இஸ்லாமத்தை கடைப்பிடிப்பது போல, கிறிஸ்துவன் கிறிஸ்துவத்தை கடைப்பிடிப்பது போல, நீ வேத மதத்தை கடைப்பிடி, நாங்கள் தமிழ் சமயத்தை கடைப்பிடிக்கிறோம் என்று சொல்லி நீ தமிழ் சமயங்கள் அறநிலையத்துறை என்று ஒதுக்கிவிட்டால் மேல் கீழ் என்ற நிலை போய்விடும். இந்த சனாதன தர்மத்தை பற்றியெல்லாம் நான் பேச வேண்டிய அவசியமே கிடையாது. அது அவன் கடைப்பிடிக்கிற தர்மத்தை அவன் ஆராய்ச்சி செய்து கொள்ளட்டும். இவ்வளவு தெளிவாக நான் சொன்னேன், முதலிலே தமிழ் மக்களுக்கு நாம் இந்துக்கள் இல்லை என்ற கருத்தை ஏற்படுத்துங்கள். 100 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த சொல் இல்லை, வள்ளலாருக்கு இந்த சொல் தெரியாது, தாய்மானவருக்கு தெரியாது, பட்டினத்தாருக்கு தெரியாது. அப்புறம் எங்கிருந்து நாம் இந்துவாக வந்தோம்? நாட்டை ஒருமைப்படுத்தி ஏறத்தாழ காசிக்கு நாம் போவோம், ராமேஸ்வரத்துக்கு அவர்கள் வருவார்கள் என்பது கொஞ்சம் பக்தி இயக்க காலத்தில் பிராமணனும் நம்மோடு சேர்ந்து போராடியதினால் நம்முடைய வழிபாட்டு முறையை அவனும் ஏற்றுக்கொண்டான். நான் ஒன்று சொல்கிறேன், இது இந்த விவாதத்தை விட்டு வெளியே போகும் சில சமயங்களில், யாகசாலை என்று முதல் நாள் வைத்தான், இது பிராமண திணிப்பு. கும்பாபிஷேகம் என்பது நம்முடைய முறை, குழந்தை நீராட்டு முறை. அவன் எல்லாவற்றையும் தீயிலிட்டு பூசுக்குவான்,
இது அவனுடைய சமயம். நாம் எல்லாவற்றுக்கும் நீரூற்றி கழுவி பூவிடுவோம், கும்பத்தில் நீரூற்றுவோம். அப்புறம் 60வது ஆண்டில் மனிதன் தலையில் நீரூற்றுவோம். நாம் கோயிலுக்குள் கருவறையில் இருக்கிற சாமியினுடைய தலையில் நீரூற்றுவோம். நீரூற்றி கழுவி பூவிட்டு வழிபடுவது நம்முடைய முறை. எல்லாவற்றையும் அக்னியில் பொசுக்கி மேல் உலகத்தில் உள்ளவர்களை பிரீதி செய்வது அவனுடைய முறை. நமக்குள் சின்ன வேறுபாடு இருக்கிறது. ஆகவே அந்த வேறுபாட்டினுடைய அடிப்படையில் நீ உன்னுடைய மதத்தை கடைப்பிடி. என்னுடைய கருத்து, இந்தியாவில் பிறந்த சிந்து சமவெளி நாகரிகத்தை ஒட்டிய மதங்களும் எல்லாமே தனித்தன்மை வாய்ந்தவை தான். அவரவர் மதத்தை அவரவர் கடைபிடிப்போம், அதை குறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவனை கடைப்பிடி என்று ஒதுக்கிவிட்டு நம்முடைய மதத்தை தமிழ்ச் சமயங்கள் மதமாக ஆக்கி நாம் இந்து இல்லை என்பதை மட்டும் நீ நிலையாட்டு, பிஜேபி தானாக வேறற்று போய்விடும். தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்திய மக்களும் இந்த பக்தி மார்க்கம் என்ற பெயரில் ஒருங்கிணைக்கிற சக்தி பாஜக இருக்கிறது. இப்போ ராமர் கோயில் கட்டிவிட்டார்கள், அப்புறம் கடலுக்குள் அழிந்து போனதாக சொல்லி நான் சொன்ன அந்த இது, நாம் தமிழ் சமயம் என்கின்ற கருத்தை நீ ஏற்படுத்தாத வரையிலும் ராமன் கன்னியாகுமரிக்குள் வருவான். ராமன் தனிக்கோடிக்குள் மட்டுமல்ல, ராமன் தூத்துக்குடிக்கும் வருவான். நீ ஏற்படுத்து, ராமனை நாம் போற்றுவோம். மகாபாரதம் நான் 5 புத்தகங்களை மிகச்சிறந்த புத்தகங்கள் என்று தேர்வு செய்து கொள்வேன் என்றால் அது 2 மகாபாரதம் ராமாயணம். மனிதனை மேம்படுத்த வல்ல மிகச்சிறந்த நூல்கள் திருக்குறள் தான் என்னுடைய முதல் நூல், புத்தன் 2வது நூல், அதுக்கு பிறகு ராமாயணமும் இதுவும். நம் மனிதனை மேம்படுத்த வல்ல நூல்களை எல்லாம் அறிவை எல்லாம் புறக்கணிக்க முடியாது. காற்றுக்கும் தடையில்லை, அறிவுக்கும் தடையில்லை, ரெண்டும் எங்கு வேண்டுமானாலும் போகலாம். அது இந்த நாட்டு அறிவு என்றெல்லாம் இல்லை. ஆகவே நீ இந்த பேச்செல்லாம் பேசாதே, நமக்குரிய மதம் இல்லை என்று சொன்னாலே அவனுடைய ஆதிக்கம் அற்றுப்போகும். நிர்மலா சீதாராமன் ஒரு நிதியமைச்சர், ஜெய்சங்கர் ஒரு, எல்லாம் தமிழ்நாட்டிலிருந்து போன பிராமணர்கள். அறிவின் காரணமாக அவர்கள் அந்த இடங்களை பெற்று விடுவார்கள். நியூயார்க்கில் போய் அக்ரஹாரத்தை ஏற்படுத்தி விடுவார்கள். நீ சென்னையிலே திருவல்லிக்கேணியிலே அக்ரஹாரத்தை அகற்றினால் அவர்கள் போய் நியூயார்க்கிலே அக்ரஹாரத்தை உண்டாக்கி விடுவார்கள். சிறந்த அறிவை வெல்ல முடியாது. அவன் ஆதிக்கம் செலுத்துவதை நாம் தோற்கடிக்க வேண்டும். அவன் நீனு நானும் சமம் என்று நீ ஒப்புக்கொள்ள மாட்டான். யூதனும் பிராமணனும் நம் மூடு சமம் என்று ஒப்புக்கொள்ளவே மாட்டான். புரியவில்லை அவர்கள். இந்த கடவுள் மார்க்கத்தில் ஒரு புதிதாக ஒரு விஷயத்தை சமீபத்தில் மோடி அவர்கள், கடல் துவாரகா நகர் வந்து மூழ்கடிக்கப்பட்டு விட்டது என்று சொல்லி அந்த துவாரகா நகரை தேடி போய் மயிலிறகு வைத்து வழிபடுகிறார். எல்லாம் செய்வார் அவர். இல்லாத நகரை போய் தேடி கண்டுபிடித்து வழிபடுகிற அவர், இருக்கிற அந்த துயர் அடைகிற மக்களை பார்த்து ஓடி வந்து உதவவில்லை என்ற அந்த பார்வை. இல்லை இல்லை, அதெல்லாம் அவர்களுக்கு உண்டு. இது ஒன்று தான் அவருடைய அடிப்படை கொள்கை, ரொம்ப தவறான கொள்கை. சவர்கார் ஒரு ராங் திங்கர் இன் இந்தியா. தப்பான கொள்கைகளை சிந்தித்த, தப்பான கொள்கைகளை விதைத்த, கடைசியில் காந்தியே கொலை செய்யப்படுகின்ற அளவிற்கு ஒரு மோசமான கொள்கையை விதைத்தவர் சவர்கார். அதனாலே இது இதைத்தான் செய்வார் மோடி. அவருக்கு வேறு ஒரு கொள்கையும் தெரியாது. அவருக்கு வந்து அவன் வேறு என்று சொல்லி அவனை அவனை பகைவனாக ஆக்குவது என்பது இஸ்லாமியர்கள் இந்த நாட்டை ஆண்டார்கள். ஆண்டபோது இந்துக்களுக்கும் அவர்களுக்கும் பகை இருந்தது. சிவாஜியை வீரனாக தூக்கி பிடித்தார்கள். எல்லாம் முடிந்து விட்டது. வெள்ளைக்காரன் வந்து புதிய நாகரிகம், புதிய கல்வி எல்லாம் வந்து விட்டது. அவன் நம்மோடு சேர்ந்து இயல்பாக இருக்கிறான். இன்னமும் இவனால் அந்த காலத்தில் அந்த கோயில் இடிந்து இந்த காலத்தில் இதையெல்லாம் மீண்டும் புதைக்குழி ஆராய்ச்சி செய்து தோண்டி எடுத்து மக்களிடம் வெறுப்பை வளர்ப்பதினால் பயனில்லை. ஆகவே அது எனக்கு சரியான கொள்கை என்று படவில்லை. இந்திய அளவில் 2024 என்ன மாதிரி மாற்றங்கள் வரும், மீண்டும் பாஜக ஆட்சி பிடிக்கும், அந்த நிலையில் இந்தியா கூட்டணிக்கு எத்தனை இடங்கள் கிடைக்கும் என்று கருதுகிறீர்கள்? இல்லை, எனக்கு தெரியவில்லை. ஆனால் தாளிகைகளும் மற்றவையும் அவர் வெற்றி பெறுவார் என்று தான் சொல்லுகிறார்கள். 400 இடம் இல்லை என்றால் 300 இடத்தில் வெற்றி பெறுவார் என்று சொல்லுகிறார்கள். நான் சொல்லுகிறேன், புதிய கருத்தை காங்கிரஸ் வைக்க வேண்டும். நாம் இங்கே வந்து இந்த காங்கிரஸ் என்ன செய்கிறது, கார்கேயை போட்டால் பிறகு இந்தியாவின் தலித் ஓட்டுக்களெல்லாம் விழு விழுகாது. அப்படியானால் ராமதாசுக்கு அவ்வளவு ஓட்டும் விழுந்தால் ராமதாசினுடைய ஓட்டு எண்ணிக்கை வேறாக இருக்கும். முதலில் நீங்கள் ஒரு ஜாதியின் பக்கம் நின்றால் அந்த ஜாதி அல்லாதவனெல்லாம் எதிர்ப்பக்கம் வருவான். நீங்கள் ஒரு மதத்தின் பக்கம் நின்றால் அந்த மதம் அல்லாதவனெல்லாம் எதிர்ப்பக்கத்துக்கு வருவான். இதெல்லாம் நமக்கு சாதாரணமாக தெரிய வேண்டும். அது வேறு. ஆகவே ஒரு புதிய கருத்து வைக்க தெரியவில்லை. இந்த இந்தியா கூட்டணி நதிநீர் என்பது 75 ஆண்டு கால சிக்கல். இந்தியாவில் தேசிய இன சிக்கலை 1920 காந்தி தீர்த்து விட்டார். அந்தந்த மொழியினர், அந்தந்த இனத்தினர், அந்தந்த மாநிலங்களை ஆண்டு கொள்ளவும், மொத்தமாக இந்திய அமைப்பு ஏற்படவும் அவர் வழிவகுத்தார். அதனாலே இந்திய நாடு பிரிவினையாகவில்லை. இல்லாவிட்டால் அது காலியாக ஆகியிருக்கும். காந்தியைப் போல மகத்தான சிந்தனையாளர் இல்லாவிட்டால், 1920 இதை செய்திருக்காவிட்டால், அப்பொழுதே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி, கர்நாடக காங்கிரஸ், தென்னாடு முழுவதும் சேர்ந்து மதராஸ் ராஜ்யமாக இருக்கிறது.
காங்கிரஸ் மட்டும் தமிழ்நாடு காங்கிரஸ், கர்நாடக காங்கிரஸ், ஆந்திரா காங்கிரஸ், கேரளா காங்கிரஸ் என்று இருந்தது. எவ்வளவு மூளை இந்த காந்திக்கு! அந்த ஒரு மனிதன் அந்த குஜராத்தில் பிறந்திருக்காவிட்டால் இந்தியா எங்கே இருக்கு? நாரி போயிருக்கும். ஆகவே எனக்கு தலைவன் காந்தி தான், என்னுடைய சிந்தனைக்கு மூலம் காந்தி தான், எனக்கு வழிகாட்டுகின்ற தலைவனும் காந்தி தான். அவரோடு நான் வேறுபடுகின்ற இடங்கள் எத்தனையோ உண்டு. அவருடைய இந்தியை நான் ஒப்புக்கொள்வதில்லை. அதெல்லாம் இருக்கட்டும், அதையெல்லாம் விட ரொம்ப சிறந்த தலைவர். அதுபோல் நதிநீர் சிக்கல் அவர் காலத்திலே கிடையாது. ஆகவே அவர் அதை பற்றி சிந்திக்கவில்லை. இப்பொழுது நான் சொல்கிறேன், நதிநீர் சிக்கலை இந்தியா விடுதலையடைந்து 75 ஆண்டுகளாக ஏன் முதல் தீர்க்க முடியவில்லை? எப்பொழுது பார்த்தாலும் கர்நாடகாவுக்கும் நமக்கு சண்டை, எப்பொழுது பார்த்தாலும் பாலாற்றில் தடுப்பணி கட்டுகிறானே என்று சொல்கிறேன். இதற்கு ஒரு முறையான, இப்போ இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகத்துக்கும் எல்லையில் சிக்கல் கிடையாது, கேரளாவுக்கும் நமக்கு எல்லையில் சிக்கல் வகுக்கப்பட்டு விட்டது. வேறு வேலை பார்க்க வேண்டும். இந்த நாட்டை முன்னேற்றுவதற்குரிய செயல்களை எல்லாம் செய்யாமல் விடிந்தால் எந்திரித்தால் இந்த தண்ணீருக்காக சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புக்கு அப்புறமும் இந்த வேலை செய்து கொண்டிருக்கக்கூடாது. ஆகவே இந்திய கூட்டணி என்ன செய்ய வேண்டும்? மாநிலங்களுக்கிடையே உராய்வை ஏற்படுத்துவது நதிநீர் சிக்கல் தான். இதற்கு காங்கிரஸ் வந்தால் தீர்வு காணும். சொல்ல முடிகிறதாவும் உனக்கு? சும்மா நடையா நடந்து என்ன செய்வது என்று கேட்டு காங்கிரஸிடம் சொல்ல வேண்டும். நீட் தேர்வை நாங்கள் வந்தால் ஒழிப்போம், காங்கிரஸிலே இந்த கொள்கையை முன்வைப்போம் என்று சொல்கிறாய், நதிநீர் பிரச்சனையும் நாங்கள் வந்தால் ஒழிப்போம், இனிமேல் நதிக்காக நீருக்காக சண்டை போடுகிற நிலைமையே ஏற்படாது என்று சொல்ல உன்னால் ஏன் முடியவில்லை? ஏன் கடுமையாக கண்டிக்க மறுக்கிறாய்? என்ன மேகதாது? மேகதாதுல நீ கட்டினால் அப்புறம் என்ன பண்றது? காவிரி என்ன ஆகும்? பாசனம் முழுசும் பாதிக்கும், பாலைவனம் ஆகிவிடும் தமிழ்நாடு. ஆகவே இதையெல்லாம் செய்ய முடியாத ஈழம் உங்களால் தான் அழிந்தது. நான் சொல்கிறேன், வரலாறு மன்னிக்காத பெரிய இதே இப்பொழுது நதிநீரும் உங்களால் கிடப்போகுது. கருணாநிதி காலத்திலே தான் ஏமாவதி கபினி கட்டப்பட்டது, அதற்கு முன்பு இல்லை. ஆகவே எந்த ஒன்றிலும் தமிழர்களின் நலன் இவர்களால் பாதிக்கப்படும். நல்லதோ கெட்டதோ பாருங்கள், எம்ஜிஆர் இல்லத்தோடு சேர்ந்திருப்பார். இந்த மாதிரியான நிலைகளை எல்லாம் பார்த்தால் இவர்கள் தான் தீவிரவாதம் பேசுவார்கள், அவர்கள் குளறுபடியானவர்கள் போல் தெரியும், ஆனால் எம்ஜிஆர் சரியான நிலைப்பாட்டில் தான் நின்றார். கருணாநிதி கடைசியில் ஈழம் அழிவதற்கு காரணமானார் என்பது போல நதிநீர் சிக்கல் தொடர்ந்து வளருவதற்கு காரணம் இவருடைய சிந்தனையற்ற போக்கு. நன்றி, வணக்கம்.